ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சைக்காலஜியில் சிந்தனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது திங்கிங் சிந்தனை அதாவது கற்பனை சிந்தனை அப்படின்னா ஆர்டிஸ்டிக் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கற்பனை திங் கற்பனை சிந்தனை அப்படிங்கிறது என்னது ஒரு ஒருவரோட தனிப்பட்ட சிந்தனை அதுதான் வந்து கற்பனை சிந்தனை அதாவது ஆர்டிஸ்டிக் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கற்பனை சிந்தனைனால் யாருக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய கற்பனையில் சம்திங் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னோட தனிப்பட்ட சிந்தனை அப்போ கற்பனை சிந்தனை அதாவது ஆர்டிஸ்டிக் திங்கிங் அப்படிங்கிறது ஒருவரின் தனிப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பிரச்சனைக்கு தீர்வு காணும் மற்றும் ஆக்க சிந்தனைக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா செயல்படுத்தும் சிந்தனை அதாவது டிரெக்டட் திங்கிங் இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து எனது ஆக்க சிந்தனை அந்த ஆக்க சிந்தனைக்கு தேவையானது என்னது செயல்படுத்தும் சிந்தனை அது வந்து செயல்படுத்தணும் அதாவது டைரக்ட் பண்ணணும் நம்மளோட திங்கிங்கை சிந்தனை வந்து டேரக்ட் பண்ணணும் அதுதான் செயல்படுத்தும் சிந்தனை அதாவது டைரக்டர் திங்கிங்னு சொல்றோம் அப்போ கற்பனை சிந்தனை அப்படின்னா ஆர்டிஸ்டிக் திங்கிங் அதாவது ஒரு தனிப்பட்ட சிந்தனையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிஸ்டிக் திங்கிங் கற்பனை சிந்தனைன்னு சொல்கிறோம் அதே ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான சிந்தனை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செயல்படுத்தும் சிந்தனை அதாவது டேரக்டட் திங்கிங்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த சிந்தனையோட கருவிகள் நம்ம சிந்திக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் ஆகுது அதாவது டூல்ஸ் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிம்பங்கள் இமேஜ் நமக்கு ஒரு இமேஜ் வேணும் அது நம்ம என்ன பண்ணுறோமோ இப்போ எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ அதை பற்றின ஒரு இமேஜ் வேணும் நமக்கு பிம்பம் வேணும் அடுத்து கருத்து கான்செப்ட் அதை பற்றின கருத்து வந்து நமக்கு இருக்கணும் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அடுத்து குறியீடுகள் சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை அடுத்து அதை பற்றின குறியீடுகள் ஒரு சிம்பிளாக நம்ம வந்து அதை ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அடுத்து மொழி லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் மொழி மூலமாக அதை வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போ சிந்தனையோட கருவிகள் அதாவது டூல்ஸ் ஆஃப் திங்கிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிம்பத்தை பார்க்குறோம் அடுத்து அதை பற்றின கருத்து வந்து ஃபார்ம் பண்றோம் அதை வந்து குறியீடு வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நம்மளோட நம்மளோட லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்றோம் சரிங்களா சிந்தனையோட கருவிகள் டூல்ஸ் ஆஃப் சொல்லி என்னென்ன இருக்கு பிம்பங்கள் அதாவது இமேஜ் அடுத்து கருத்து அதாவது கான்செப்ட் அடுத்து குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் அடுத்து மொழி அதாவது லாங்குவேஜ் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிந்தனையோட வகைகள் சிந்தனையோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு நான்கு வகையான சிந்தனைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புலன்காட்சி சிந்தனை அதாவது பேஷ் பர்செப்சுவல் ஆர் கான்க்ரீட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொதுமை கருத்து சிந்தனை அடுத்து தர்க்க சிந்தனை அடுத்து உருவாக்கும் சிந்தனை புலன்காட்சி சிந்தனை நம்ம ஏற்கனவே புலன்காட்சியை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் நம்மளோட புலன்காட்சியில் நம்ம உணரக்கூடிய பொருளை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது புலன்காட்சி சிந்தனை அதாவது பர்செப்சுவல் திங்கிங் அல்லது கான்கிரீட் திங்கிங்னு சொல்கிறோம் பொதுமை கருத்து சிந்தனை அதாவது கான்செப்டுவல் ஆர் அப்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பொதுமை கருத்து சிந்தனை அப்படின்னது அதை பற்றின கான்செப்ட் நம்ம பொதுவாக கருத்தி நம்ம சிந்திக்கிறது அதை தான் பொதுமை கருத்து சிந்தனை அதாவது கான்செப்டுவல் திங்கிங் அல்லது அப்ச்ராக்ட் திங்கிங்னு சொல்கிறோம் அடுத்தது தர்க்க சிந்தனை தர்க்க சிந்தனை அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம் அதாவது ரிஃப்ளக்டிவ் திங்கிங் தர்க்க சிந்தனைனா அல்லது ரிஃப்ளக்டிவ் அல்லது லாஜிக்கல் திங்கிங் அது தர்க்க சிந்தனை அது குவிச்சு பார்க்கறது அப்போ குவி சிந்தனை தர்க்க சிந்தனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் குவி சிந்தனைன்னு சொல்கிறோம் சரிங்களா தர்க்க சிந்தனை ரிஃப்ளக்டிவ் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் அல்லது குவி சிந்தனை இப்போ அந்த தர்க்க சிந்தனை அல்லது குவி சிந்தனைனா என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்கு அதற்கு சரியான ஒரே ஒரு விடையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து குவி சிந்தனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ நம்ம ஆப்டிடியூட்லாம் பார்க்குறப்ப லாஜிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்னது அந்த கொஸ்டினுக்கு அது மட்டும் தான் ஆன்சர் ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா குவி சிந்தனை குவிச்சு அதை மட்டும் பார்க்குறோம் தர்க்க ரீதியாக பார்க்குறோம் அப்போ தர்க்க சிந்தனை அதாவது லாஜிக்கல் திங்கிங் அல்லது குவி சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை மட்டும் நோட் பண்ணுறது அதை மட்டும் திங்க் பண்றது அதுதான் குவி சிந்தனை நம்ம இந்தியாவோட தலைநகரம் எது அப்படின்னு டெல்லி அதை மட்டும்தான் யோசிப்போம் அடுத்து சூரியனை சுற்றும் கோள்கள் எத்தனை இதை மட்டும் தான் நம்ம யோசிப்போம் ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா தர்க்க சிந்தனை அல்லது குவி சிந்தனைன்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கும் சிந்தனை அதாவது கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவ் திங்கிங் அல்லது விரி சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அதாவது விரி சிந்தனைன்னு சொல்றோம் இப்போ ஒன்று ஒன்று வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய வந்து இமேஜின் பண்ணணும் அப்போ அதை வந்து என்னன்னு சொல்லணும் விரி சிந்தனை விரிந்து நம்ம வந்து திங்க் பண்ணணும் அதை பத்தி அதை தான் டைவர்ஜன்ட் திங்கிங்னு சொல்றோம் அப்போ ஒரே கேள்விக்கு பலவிதமா நம்ம விடைகளை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உருவாக்கும் சிந்தனை அதாவது கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா எக்ஸாம்பிள் செங்கல்ல எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் வீடு கட்டலாம் வேற என்னது ஃபேக்ட்ரி கட்டலாம் அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் அடுத்து கையில் எட்டும் தூரத்தில் நிலவு இருந்தால் என்ன நிகழும் அப்படிங்கிற நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உருவாக்கும் சிந்தனை அல்லது விரி சிந்தனை அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து கையில் எட்டும் தூரத்தில் நிலவு இருந்தால் என்ன நிகழும் இது எந்த வகையான சிந்தனை எந்த வகையான சிந்தனை இதை நம்ம விரிந்து திங்க் பண்ணணும் அதனால் இது விரி சிந்தனை அதாவது டைவர்ஜென்ட் திங்கிங் அல்லது உருவாக்க சிந்தனை கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் என்ன சொ என்ன பார்த்தோம் அப்படின்னா சிந்தனை அதாவது திங்கிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் தனிப்பட்ட ஒருவரோட சிந்தனையே கற்பனை சிந்தனை அதாவது ஆர்டிஸ்டிக் திங்கிங்னு சொல்கிறோம் அதே ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செயல்படுத்தும் சிந்தனை அல்லது டைரக்டர் திங்கிங்னு சொல்கிறோம் சிந்தனைக்கான கருவிகள் என்னது பிம்பங்கள் இமேஜ் கான்செப்ட் இருக்கணும் கருத்து இருக்கணும் அடுத்த குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் அடுத்தது மொழி லாங்குவேஜ் சிந்தனையோட வகைகள் என்னென்ன சொன்னோம் நம்ம நாலு சொன்னோம் ஒன்று புலன்காட்சி சிந்தனை அடுத்து பொதுமை கருத்து சிந்தனை தர்க்க சிந்தனை தர்க்க சிந்தனையும் உருவாக்கும் சிந்தனை தான் ரொம்ப முக்கியம் தர்க்க சிந்தனை என்னென்னு சொல்கிறோம் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அல்லது லாஜிக்கல் திங்கிங் அதாவது குவி சிந்தனைன்னு சொல்கிறோம் குவி சிந்தனைனா என்ன ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு விடையை மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது வந்து குவி சிந்தனை உருவாக்கும் சிந்தனை அப்படின்னா க்ரியேட்டிவ் திங்கிங் அதாவது விரி சிந்தனை அதாவது டைவர்ஜன் திங்கிங்னு சொல்கிறோம் அப்போ ஒரே கேள்விக்கு நம்ம பலவிதமாக திங்க் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உருவாக்க கம் சிந்தனைன்னு சொல்கிறோம் ஓகே இந்த வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட்